இன்னைக்கு நம்ம வினோ பிளாக்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் கீபோர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாட் இஸ் கீபோர்ட்? கீபோர்ட் அப்படின்னா என்ன? கீபோர்ட்ல என்னெல்லாம் இருக்கு? கீபோர்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இது ஒரு இன்புட் டிவைஸ். அதாவது கம்ப்யூட்டருக்கு யூசர் வந்து டேட்டாஸை இன்புட்டா கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டிவைஸ் தான் இன்புட் டிவைஸ் சொல்லுவோம். அண்ட் கீபோர்டு இஸ் ஒன் ஆஃப் த காமன் இன்புட் டிவைஸ். கீபோர்ட் மூலியமாவும் நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுக்க முடியும். சோ காமனா ரெண்டு இன்புட் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்னு கீபோர்ட். இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் டைப் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்க முடியும். அண்ட் திஸ் இஸ் மவுஸ். இந்த மவுஸை யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டை கொடுக்கலாம். இந்த கீபோர்ட்ல குட்டி குட்டியா நிறைய பட்டன்ஸ் இருக்கும். இந்த பட்டன்ஸ்க்கு எல்லாமே கீஸ் பேரு, KEYS கீஸ். இந்த குட்டி குட்டி பட்டன்ஸ்க்கு பேரு கீஸ். அண்ட் டோட்டலா ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்ட்ல 104 கீஸ் இருக்கும். அண்ட் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நம்மளால நம்பர்ஸ், லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் டைப் பண்ண முடியும். சோ இந்த கீபோர்ட்ல இருக்க ஒவ்வொரு கீஸோட ஃபங்க்ஷன்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 பேசிக் கீபோர்ட்ஸ் கீஸ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் கீ என்னன்னு பார்த்தா நம்பர் கீ. அதாவது நம்ம இன்புட்டா நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா யூஸ் பண்ற கீ தான் நம்பர் கீ. இந்த நம்பர் கீ பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல இருக்கும் அண்ட் கீழே இங்க இருக்கும். சோ இந்த நம்பர் கீஸ யூஸ் பண்ணி நம்மளால நம்பர்ஸ் இன்புட்டா கொடுக்க முடியும். அண்ட் நம்பர் கீஸ் டோட்டலா 10 இருக்கு, 0 to 1. டோட்டலா 10 நம்பர் கீஸ் பிரசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இங்கேயும் 10 நம்பர் கீஸ் இருக்கும். அண்ட் இங்க நம் லாக் கீன்னு ஒரு கீ இருக்கு. இந்த கீயை பிரஸ் பண்ணி டாகிள் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த கீஸ யூஸ் பண்ண முடியும். சோ அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆல்பபெட் கீ, அதாவது ABCDs. சோ இந்த கீபோர்ட்ல ABCD மாறி மாறி பிரசென்ட் ஆயிருக்கும். சோ இந்த கீபோர்டுக்கு பேரு குவர்டி கீபோர்ட். அதாவது இந்த கீபோர்டு இருக்க ஃபர்ஸ்ட் 6 லெட்டர்ஸ் QWERTY. சோ இதனாலதான் இந்த கீபோர்டுக்கு குவர்டி கீபோர்டு பேர் வந்துச்சு. அண்ட் இந்த கீபோர்ட்ல ஆல்பபெட் கீஸ் மொத்தம் 26 ஆல்பபெட் கீஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் கீ. சோ இதுதான் ஸ்பேஸ் பார் கீ. இந்த கீயை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ரெண்டு வேர்டுக்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடியும். ஆர் ரெண்டு லெட்டருக்கு நடுவுல ஆர் ரெண்டு நம்பருக்கு நடுவுல நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த கீயை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் கீபோர்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கீ ஆன் பேக்ஸ்பேஸ் கீ அண்ட் டெலிட் கீ. சோ திஸ் இஸ் பேக்ஸ்பேஸ் கீ அண்ட் திஸ் இஸ் டெலிட் கீ. இந்த ரெண்டு கீஸ்மே நம்ம ஏதாவது ஒரு வேர்ட தப்பா டைப் பண்ணிட்டோம்னா எரேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். பட் இந்த ரெண்டு கீஸ்மே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அது என்னன்னா பேக்ஸ்பேஸ் கீ என்ன பண்ணும், இன்சர்ஷன் பாயிண்ட்ல இருந்து லெப்ட் சைட்லயே டெலிட் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். இந்த கிரீன்ஸ்ங்கிற வேர்டை நான் எஸ்ங்கிற லெட்டரை மட்டும் டைப் பண்ணணும், ஆனா என்னோட இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம பேக்ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி லெஃப்ட் டிரெக்ஷன்ல நம்மளால டெலிட் பண்ணிக்க முடியும். சோ இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா என்ன? சோ நம்ம மானிட்டர்ல ஒரு ஸ்மால் பிளிங்கிங் லைன் இருந்துட்டே இருக்கும். சோ அந்த பிளிங்கிங் லைனுக்கு பேர் தான் இன்சர்ஷன் பாயிண்ட். சோ நம்ம ஏதாவது ஒரு கீபோர்ட்ல இருக்க கீஸ பிரஸ் பண்ணணும்னா இன்சர்ஷன் பாயிண்ட்ல இருந்தா அது டைப் ஆயிட்டு வரும். சோ அதே மாதிரியே நான் பேக்ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி இன்சர்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது டெலிட் பண்ணா எஸ்ங்கிற லெட்டர் நமக்கு டெலிட் ஆயிரும். சோ இதே டெலிட் கீ, இப்போ இன்சர்ஷன் பாயிண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கு, நான் டெலிட் கீ யூஸ் பண்றேன் அப்படின்னா டெலிட் கீ ரைட் டைரக்ஷன்ல எரேஸ் பண்ணிக்கிட்டே வரும். சோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் டெலிட் கீ பிரஸ் பண்ணும்போது ஜிங்கிற லெட்டர் எரேஸ் ஆயிரும். அண்ட் அகைன் நான் டெலிட் கீ பிரஸ் பண்ணா ஆர்ங்கிற லெட்டர் எரேஸ் ஆயிடும். சோ இதுதான் பேக்ஸ்பேஸ் கீக்கும் டெலிட் கீக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ பேக்ஸ்பேஸ் கீ எரேசஸ் ஃப்ரம் லெப்ட் சைட் ஆஃப் த கீபோர்ட் அண்ட் டெலிட் கீ எரேசஸ் ஃப்ரம் த ரைட் சைட் ஆஃப் கர்சர். இதுதான் பேக்ஸ்பேஸ் கீக்கும் டெலிட் கீக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 காமன் கீஸ் ஆன் கீபோர்ட். சோ இந்த 5 காமன் கீஸ் இருந்தா போதும், நம்மளால ஈஸியா ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ண முடியும். சோ இந்த கீபோர்ட்ல இருக்க மத்த கீஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வினோ பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.